என்பது மிகவும் ஆசீர்வாதமான பாக்கியம். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதைவிட பாக்கியம் வேறொன்றும் உலகில் இல்லை. அந்த கிருபையை பெற்ற நாம் அந்த கிருபையிலே இன்னும் நிரம்ப வேண்டும், பெருக வேண்டும், பரிபூரணம் அடைய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமானது. ஆகவே அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் தேவன் நமக்கு தரும் பொழுது அந்த நன்மைகளில் நாம் தொடர்ந்து பெருகி வளர்ந்து அவைகளில் பரிபூரணம் அடையும்படி தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கிருபையிலும் பரிபூரணம் அடைய தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 86:15 சொல்லுகிறது, ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். நம்முடைய தேவனை பற்றி சொல்லும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை வருகிறது, அவர் பூரண கிருபை உள்ள தேவன். நம்முடைய தேவன் ஏதோ கொஞ்சம் கிருபை அருளிவிட்டு உட்கார்ந்திருக்கிறவர் அல்ல, அவர் நமக்கு பூரணமான கிருபையை அருளுகின்ற தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் சில காரியத்தில் சிலருக்கு இரக்கம் பாராட்டுவார்கள், ஆனால் எல்லா காரியத்திலையும் எல்லாருக்கும் மனிதர்கள் இரக்கம் பாராட்ட மாட்டார்கள். ஆனால் தேவனோ பூரண கிருபையுடையவராக இருக்கின்றார். 1 தீமோத்தேயு 2:14 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பவுல் சொல்லுகிறார், அவர் பூரண கிருபையுள்ளவர் என்று சங்கீதத்திலே படித்தோம். அதற்கு சாட்சியாக பவுல் அறிவிக்கிறார், ஆம், நம்முடைய தேவன் பூரண கிருபை உள்ளவர்தான். அதற்கு நான் ஒரு சாட்சி, என்னுடைய வாழ்விலே கர்த்தரின் கிருபை பரிபூரணமாய் பெருகிற்று. அவர் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் அந்த கிருபையானது பரிபூரணமாய் பெருகிற்று என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:17 வருகிறது, கிருபையின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். அப்ப கிருபையின் பரிபூரணம் என்பது எங்கே வரை நம்மை உயர்த்தி கொண்டு செல்லுகிறது பாருங்கள். நாம் நித்திய ஜீவன் பெற்று தேவனுடைய சமூகத்தில் அவரோடு கூட இருந்து நித்திய ஆளுகை பெறுகிறதற்கு நேராக அதுவரைக்கும் அந்த பூரண கிருபையானது நம்மை உயர்த்தி உயர்த்தி கொண்டு செல்லுகிறது. ஹல்லேலூயா. எனவே தேவன் இந்த பூரண கிருபை என்று சொல்லும் பொழுது பற்பல அருமையான கிருபைகளை மனித வாழ்க்கையில் அருளுகிறார். இன்றைக்கு அவைகளில் 5 குறித்து நான் உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். 5 கிருபைகள், அதில் நாம் பூரணம் அடைந்து வளரும் பொழுது அது மிகப்பெரிய பிரயோஜனத்தை நமது வாழ்வில் கொண்டு வருகிறது. ஒரு நாள் நித்திய ஜீவன் பெற்று நித்திய ஆளுகை பெறுவதற்கு நேராக நம்மை அது வழி நடத்தும். ஹலலூயா. முதலாவதாக வாசிக்கலாம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:4-8 வசனங்கள். வசனங்களை உன்னிப்பாய் கவனித்தால் அந்த வசனத்தின் சத்தியம் உங்கள் உள்ளத்தில் பதிய அது ஏதுவாக இருக்கும். எபேசியர் 1:4-8, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். 8 அந்த கிருபையை
அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். எந்த கிருபையை? மீட்கப்படும் கிருபையை. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே பாவத்திலிருந்தும் அக்கினி கடலுக்கு போகிற நிலையிலிருந்தும் பிசாசின் அதிகாரத்தில் இருந்தும் மீட்கப்படுகின்ற கிருபை, அந்த கிருபையை பெருக பண்ணினார். அல்லேலூயா. அப்ப முதலாவது மீட்கப்படும் கிருபை, அது என்ன மீட்பு? முதல்ல இருந்தே நாம் வாசிக்கும் பொழுது கவனித்தோம், அது பிதாவானவருடைய தயவுள்ள சித்தத்தில் மறைந்திருந்த ஒரு கிருபை. அவருடைய ஒரு தயவுள்ள சித்தம் ஒன்று இருந்தது, அதை உள்ளத்துக்குள் ஆதி முதலே வைத்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்த பொழுதும் அவருக்குள் இந்த தயவுள்ள சித்தம் இருக்கிறது. ஒரு கிருபை, இவனை மீட்டெடுக்க வேண்டுமே, என் ஆதாமை மீட்டெடுக்க வேண்டுமே, என் ஏவாளை மீட்டெடுக்க வேண்டுமே, இவர்கள் மூலம் வருகிற மனித சந்ததியை மீட்க வேண்டுமே என்று ஒரு தயவுள்ள சித்தம் ஆண்டவருக்குள் மறைந்திருக்கிறது. அந்த சித்தத்தோடு தான் ஏதேன் தோட்டத்துக்கு கடந்து வந்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டார். அவர்களை கூப்பிட்டு தனக்கு செய்யக்கூடிய ஒழுங்குகளை செய்தார். கிருபை ஏராளமா இருக்கிறது, ஆனால் இவனுடைய கிரியைகள் ஒரு பக்கம் நிற்கிறதே. இவன் செய்திருக்கிறதுக்கு அந்த கிருபை இப்ப பூரணமா இவன் மேல இறங்க முடியாது. இவனுக்கு சில ஒழுங்குகள் செய்ய வேண்டும். ஏனென்றால் இவனும் திருந்தி இவனும் சரிப்பட்டு தன் பாத்திரத்தை அவன் திறக்கும் பொழுது, அந்த பாத்திரத்தை அவன் சுத்தம் பண்ணும் பொழுது இன்னும் அதிகமான கிருபையும் நன்மையும் உள்ளே ஊற்ற முடியும். முழுவதும் ஊற்ற விரும்புகிறார், ஆனால் அவன் சுத்திகரிக்கப்படுவதற்காக, அவன் இருதயத்தை திறப்பதற்காக தேவன் சில கிரியைகளை செய்து சில சிக்ஷைகளை, சில தண்டனைகளை, சில ஒழுங்குகளை, சட்டதிட்டங்களை எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதற்கு மேல் தம்முடைய தீர்க்க தரிசிகளை காலா காலத்தில் எல்லாம் அனுப்பி அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார், மனுஷனே தேவனிடத்தில் திரும்பு, தேவனுக்கு ஒரு தயவுள்ள சித்தம் இருக்கிறது. அல்லேலூயா. உன்னை மீட்டெடுக்கும் ஒரு சித்தம் தேவனுக்குள் இருக்கிறது. மனுஷனே நீ அதை இழந்து போகாதே, நீ தேவனிடத்தில் திரும்பு என்று ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளை கொண்டு மனிதனுக்கு சொல்லிக் கொண்டே வருகிறார். கடைசியாக காலம் நிறைவேறின பொழுது தன் மடியில் இருந்த தன் சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவையே இந்த மனுக்குலத்துக்காக ஒரு ஆடு அடிக்கப்படுவது போல் சிலுவையில் அடித்து கொலை செய்யப்படுவதற்காக இயேசுவை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார். அந்த இயேசு சிலுவையில் ஏறி சிந்தின அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே இந்த பெரிய மீட்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அன்றைக்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தில் மறைந்திருந்த தயவுள்ள சித்தத்தின் ரகசியம் சிலுவையில் பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டது. அன்று முதல் இன்று வரை கிறிஸ்துவின் வருகை வரியந்தம் இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தை, சிலுவை மரணத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற, அவரை இரட்சகரும் ஆண்டவருமாய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் இந்த மீட்பின் கிருபை தாராளமாய் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. மீட்பின் கிருபை தாராளமாக இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். பெட்ரோல் பங்க்ல போனா அங்கே அவருடைய பங்க் நிறைய பெட்ரோல் வைத்திருக்கிறார்கள். காரு அல்லது ஸ்கூட்டரை கொண்டு விட்டு பம்ப் எடுத்து அப்படியே நம்ம டேங்க்ல, நம்ம பெட்ரோல் டேங்க்ல அதை இணைத்து ஊற்றும் பொழுது அங்கிருந்து சப்ளை வருகிறது. அதே போலதான் இந்த கிருபையானது பிரசன்னமாகி இருக்கிறது. மீட்கும் கிருபை. எந்த ஒரு ஆத்மா இந்த இயேசுவிடத்தில் வந்து அந்த பம்பை நமக்குள் சொருகிக் கொள்ள வேண்டும், அந்த மீட்பை இங்கே ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கிருபை இங்கே பாய்ந்து வரும். ஹல்லேலூயா. மீட்பு, இலவசமான மீட்பு. நீ செய்த அத்தனை பாவத்தையும் இயேசு கிறிஸ்து ஒரு இமைப்பொழுதில் அவர் மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பை உனக்கு தருவதற்கு அவர் படாத பாடுபட்டு சிலுவையிலே துடிக்க துடிக்க ஜீவனை கொடுத்து மரணத்தை சந்தித்து அந்த மரணத்தையும் பரிகரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இதெல்லாம் கொஞ்ச நஞ்ச காரியங்களா, இதெல்லாம் செய்வது லேசான காரியங்களா? அத்தனையும் ஒருவராக நின்று இயேசு செய்தார். அப்படித்தான் இந்த விலையேறப்பெற்ற, இந்த இலவசமாய் கொடுக்கப்பட்ட மீட்பு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா. எனவே இது நமக்கு இலவசம், ஆனால் அவர் சம்பாதிக்கிறதுக்கு, இதை சம்பாதிக்கிறதுக்கு அவர் தன் ஜீவனையே கொடுக்க வேண்டியதாயிருந்தது. ஹலேலூயா. இவ்வளவு தூரம் விலை கொடுத்து அவர் பெற்று, என் பிள்ளைகளை உங்களுக்கு இது இலவசம் என்று தந்திருக்கும் பொழுது, இந்த மீட்பின் கிருபையை பெற்றுக் கொள்ளாமல் இன்றும் வாரந்தோறும் வந்து கூட்டத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டு திரும்பி செல்வீர்கள், ஆனால் எப்படி இருக்கிறது உங்கள் நிலைமை? யோசித்து பாருங்கள். இதுவரைக்கும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லையே. அந்த மீட்பின் கிருபை இலவசமா இருக்கும் பொழுது, இதுவரைக்கும் ஆண்டவரே எனக்கும் அதை தாரும் என்று ஏன் உங்கள் உள்ளம் திறக்கவில்லை? ஏதோ அப்படியே வருகிறோம் போகிறோம் என்ற நிலைமையில் இனி தொடர வேண்டாம். இன்று காலை வேளையிலே சகோதரனே சகோதரியே சிந்தியுங்கள், மீட்பின் கிருபை இலவசமாய் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹலிலூயா. 2 தீமோத்தேயு 1:9 ஆகிய வசனங்களையும் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:9-10. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியேயும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கேயும் மிக தெளிவாக அதனுடைய விளக்கத்தை பவுல் கொடுக்கிறார். இந்த இரட்சிப்பு, இந்த இரட்சிக்கிற ஒரு கிருபையினாலே வந்ததே தவிர நாம் செய்த நம்முடைய கிரியைகளினாலே வரவில்லை. நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் என்று சொல்லுகிறார். மனிதர்கள் இன்றைக்கு உலகத்திலே எல்லாரும் நினைக்கிறார்கள், நாம் செய்த பாவங்களை எங்கேயாயிலும் சுமந்து தொலைக்க வேண்டும். நான் ஒரு பாவம் செய்தால், தப்பு செய்தால், அதற்கு நான் ஏதாயிலும் ஒன்றை பரிகாரமாக செய்ய வேண்டும் என்று மனுஷர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே, ஐயோ இப்படி ஒரு பாவத்தெல்லாம் நான் செஞ்சிட்டேனே, இனி அதற்கு நான் என்ன செய்ய முடியும், அதுக்கு நான் வேற ஏதும் கைமாறு செய்ய முடியாது, அதனால என்னையே நான் அடிக்கிறேன், என்னையே கஷ்டத்துக்குள்ள ஆக்குகிறேன் என்று சொல்லி அப்படியெல்லாம் பல கிரியைகளை மனுஷர்கள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அவரவருடைய மனசுல தோன்றுகிற நியாயத்தின்படி தான் செய்த பாவத்துக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை தானே செய்யணும், இந்த அடிப்படையில தான் பல பல மார்க்கங்கள், மதங்கள், மத கோட்பாடுகள் எல்லாம் வந்தது. யாரோ ஒருவர் எனதோ ஒன்றை சிந்தித்து, ஓஹோ இப்படி செய்தால் மனுஷனுடைய பாவத்திலிருந்து மனுஷனுக்கு மீட்பு கிடைக்கும், உடனே அவர் ஒன்றை சொன்னார், அதை எத்தனையோ பேர் பின்பற்றுகிறார்கள். ஆனால் இப்படியெல்லாம் இவர்கள் செய்தும் ஒரு பாவமும் மன்னிக்கப்படுவது இல்லை. ஹலேலூயா. ஆனால் மறுபக்கம் இவர்கள் செய்த பாவத்துக்காக ஏற்கனவே இயேசு சிலுவையிலே எல்லா தண்டனையும் ஏற்று முடித்து விட்டார். அதை மட்டும் இவர்கள் விசுவாசித்தால் போதும், இவர்கள் செய்த எல்லா பாவத்துக்கும் இவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஹலேலூயா. இந்த எளிய ஒரு வழி இன்னைக்கு பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய அறிவாளிகளுடைய கண்களுக்கு புலப்படவில்லை என்பதுதான் சங்கடம். அதற்கு முழுக்க முழுக்க காரணம், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி ஆனவன் அவருடைய மனக்கண்களை என்ன செய்து வச்சிருக்கிறான், குருடாக்கி வைத்திருக்கிறான். அவருடைய மனக்கண்கள் குருடாகி இருக்கிறது. காண வேண்டிய சிம்பிள் வழி, எளிய வழியை காண முடியாமல் அவர்கள் வேறு என்னெல்லாமோ செய்கிறார்கள். இந்த கூட்டத்தில் வந்து வார்த்தையை கேட்கிற நீங்களும் யாராயிலும் அப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கிறீர்களா? இயேசு அன்றைக்கு மரித்தார், அது எனக்கு எப்படி ரட்சிப்பா மாறும் நினைக்கிறீங்களா? நான் என்னதான் செஞ்சாகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க செஞ்சு நீங்க உங்க பாவத்தை தொலைக்கணும்னா அது முடியாது, அது ஒரு நாளும் நடக்காது. அது முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பி அவரை நமக்கான எல்லாவற்றையும் செய்ய வைத்து விட்டார். ஹல்லேலூயா. என் பாவத்துக்காக இயேசு சிலுவையில் தொங்கினார் என்று விசுவாசிக்க முடியுமா? என் பாவத்தை இயேசுவின் சிலுவையிலே நான் பார்க்கிறேன் என்று விசுவாசிக்க முடியுமா? நான் செய்த பாவங்களுக்கு நான் பட வேண்டிய அடிகள், வேதனைகள், தண்டனைகள் அனைத்துமே
இயேசு எனக்காக சுமந்து தீர்த்து விட்டார் என்று மாத்திரம் இன்று விசுவாசிக்க முடியுமா? அப்பொழுது இந்த இலவசமான மீட்கும் கிருபை உங்களுக்குள் பாய்ந்து வரும். ஹலலூயா. இந்த எளிதான ரட்சிப்பை நீங்கள் பெறுங்கள். இது எளிதான ரட்சிப்பு, ஆனால் விலையேற பெற்ற ரட்சிப்பு. ஹலலூயா. ஏன் தெரியுமா? இந்த ஒரு பாவ மன்னிப்பாகிய மீட்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் போது உங்கள் வாழ்வு நித்தியத்திலே பாதுகாக்கப்படுகிறது. ஆமென். இந்த ரட்சிப்பை பெறாதவர்கள் அத்தனை பேரும் நித்திய தண்டனை, ஆக்கினை அனுபவிக்கிற அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே சென்றடைவார்கள் என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த பயங்கரமான இடத்திலிருந்து நம்மை காப்பது இந்த தேவன் வைத்த மீட்கும் கிருபைதான். ஹலலூயா. இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மீட்பின் கிருபைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். ஹலலூயா. உங்கள் பாவத்தால் நீங்கள் அழியாதபடி, உங்கள் பாவத்தால் இன்னும் தண்டனைகளை சுமந்து சுமந்து நீங்கள் பாடுபடாதபடி, உங்கள் பாவத்தால் சாபத்துக்குள் ஆகாதபடி, உங்கள் பாவத்தால் தீராத நோய்களுக்குள் ஆகாதபடி, உங்கள் பாவத்தால் சாத்தானுடைய கையில் சிக்காதபடி, உங்கள் பாவத்தால் வாழ்வில் பல்வேறு சிக்கலுக்குள் ஆகாதபடி மாத்திரமல்ல, எல்லாவற்றின் முடிவிலே அந்த அக்னி கடலிலே போய்விடாதபடி, இந்த பாவம் என்கிறது கம்ப்ளீட்டா நம்மளை விட்டு மாறியே ஆக வேண்டும். பாவத்துக்கு ஒரு துளி கூட நமக்குள் இடம் இருக்கவே கூடாது. அது மாறி ஆக வேண்டும் என்றால் இலவசமான கிருபை ஆயத்தமா இருக்கிறது. உள்ளம் திறந்தால் உள்ளே பாய்ந்து வரும். ஹலலூயா, ஹலலூயா. மீட்கும் கிருபை, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொள்ளுகிறார், நிர்மூலமாகிறார்கள் வாழ்க்கையில. எல்லாம் சொல்லுகிறார்கள், கடைசியில நரகத்துல போய் சேர்கிறார்கள். எவ்வளவு பயங்கரம், வாழ்க்கை அழித்து போடுகிறார்கள். அந்த நிலைமைக்கு போய்விடாதபடி இந்த மீட்பின் கிருபைக்கு நாம் இடம் கொடுப்போம். ஹலிலூயா. நிர்மூலமாகாததோ நிற்பது மோக்கிருபை, நிர்மூலமாகாததோ நிற்பது மோக்கிருபை. இரண்டாவது தேவன் தருகிற ஆச்சரியமான கிருபையை பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 6:14. ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் நம்மை மேற்கொள்ளாத ஒரு கிருபை. இன்னொரு பக்கம் சொன்னா பாவம் செய்யாமல் வாழும் கிருபை, மீட்கும் கிருபை. அதே கிருபை இன்னும் ஒரு விதமாக கிரியை செய்கிறது, மீட்கப்பட்ட பிள்ளைகள் திரும்ப பாவத்தில் விழாதபடி பாவம் செய்யாமல் அவர்களை காக்கின்ற கிருபை. ஹலலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்யாமல் காக்கின்ற கிருபை. நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஸ்தோத்திரம். இப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கவனியுங்கள், நீங்கள் இந்த அழகான மீட்பை பெற்றிருக்கிறீர்கள். பெற்ற இந்த ரட்சிப்பிலே கடைசி வரை நாம் நிலை நின்றாக வேண்டும்.
இதை பெற்றுக்கொண்டு பாதியிலே விட்டுவிட்டோம் என்றால், தொலைத்து விட்டோம் என்றால், இவ்வளவு அழகா இதை பெற்றும் கடைசியிலே நமக்கு பிரயோஜனப்படாது. ஆகையினாலே பெற்ற ரட்சிப்பில் அனுதினமும் வாழ்ந்து கடைசி மூச்சு வரை அல்லது இயேசுவின் வருகை வரை இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதுதான் விசேஷமானது. ஹலலூயா. இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கும் நம்மால் முடியாது. நாம் மனுஷர்கள், நம்முடைய சிந்தனை எப்பொழுதும் நம்மை கீழ் நோக்கி இழுத்து தள்ளுகிற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உணர்ச்சிகளை பார்த்தால் அது எப்பொழுதும் நம்மை இயேசுவை விட்டு பிரிக்கக்கூடிய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறது. காரணம், நாம் குடியிருக்கிற இந்த மாம்ச சரீரம் இது ஜென்ம குணத்தினால் நிறைந்தது, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த மாம்சம் எப்பொழுதும் ஆவிக்கு விரோதமாய் போராடி போராடி ஆவிக்கு நாம் கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தனக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டும் என்று கீழே இழுத்து தள்ளுகிறது. மறுபடி உலகத்தில் வஞ்சித்து இழுத்து தள்ள முயற்சிக்கிறது. மறுபடி பிசாசின் பிடிக்குள் கொண்டு போக முயற்சிக்கிறது. மறுபடி பாவத்திலே விழத்தள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இது அன்றாடம் இது முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அனுதின போராட்டத்தின் நடுவிலே, எப்பொழுதும் இருக்கிற ஒரு போராட்டத்தின் நடுவிலே ஒரு மனித ஆத்மா எப்படி பாவத்தில் விழாமல் காக்கப்பட முடியும்? எப்படி பாவத்தினால் திரும்பவும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி அது பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கேட்டால், அதுவும் மனுஷனே உன்னால் முடியாது, ஆனால் அதற்கும் நான் கிருபையை ஊற்றுகிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு மனுஷனுடைய டிப்ராவிட்டி தெரியும், எவ்வளவு பரிதாபமானவன் இந்த மனிதன். அதனால அவனுக்கு எதை செய்ய முடியாதோ அதுல அவனை பாதுகாக்கிறதுக்கு அவரே கிருபையை இலவசமா என்ன செய்யறாரு, ஊற்றுறாரு. ஆகவே மனுஷனே, நீ பாவத்தில் அகப்பட்டு கிடக்கும் போது உன் பாவத்திலிருந்து நீயே விடுதலை பெற முடியாது. அதுக்காக மீட்கும் கிருபையை உனக்கு ஊற்றுகிறேன். என் குமாரன் மூலம் சிலுவையில வெளிப்படுத்திட்டேன். அப்புறம் அது பகிரங்கமா, ஜீவனும் அழியாமையும் வெளியரங்கமாக்கப்பட்டு விட்டது. நீ இலவசமா பெற்றுக்கொள். பெற்றுக்கொண்ட நீ இங்க பெற்றுக்கொண்ட அங்க விட்டு விடாதே. கடைசி வர நிலை நிற்கணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹலேலூயா. எனவே அதற்கும், என் மகனே உனக்கு நான் கிருபையை ஊற்றுறேன், என் மகளே உனக்கு நான் கிருபையை ஊற்றுகிறேன், அந்த கிருபையை நீ அனுபவி. இது எப்படி? எப்பொழுது ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை நான் என்கிற அந்த சுயத்துக்கு இடம் கொடுக்கிறாங்களோ அப்பெல்லாம் விழுந்து போறாங்க. சிம்பிளா சொன்னால்தான், எப்பொழுது நான் என்கிற ஒரு இடம் வருகிறதோ அங்க உடனே ஒரு வீழ்ச்சி வருகிறது. தேவன் என்னை நடத்துகிறார் என்று அவருடைய கிருபையிலே நிக்கிறாங்களோ அப்ப எந்த போராட்டம் வந்தாலும் விழமாட்டார்கள், ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. அதுதான் இந்த கிருபை, பாவம் செய்யாமல் நம்மை காக்கிற கிருபை. பாவம் நம்மளோடு போராடும் பொழுது இந்த கிருபையில் நாம் நிறைந்து நின்றால் அந்த பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. இந்த கிருபை மாத்திரம் இல்லாம இருந்துச்சுன்னா லேசான பாவமும் திடீரென்று வந்து என்ன செய்து போடும், மேற்கொண்டு விடும். இதுதான் ஆவிக்குரியவர்களுக்கு வரக்கூடிய தோல்வி. அநேகர் சிறிது காலம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து விட்டு திரும்ப பழைய பாவங்களில், பழைய காரியங்களில் சிக்கி விழுந்து தவிக்கிறதனுடைய ஒரு காரணம் இதுதான். அதற்கு நீங்கள் மறுபடியும் கிருபைக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. கிருபை கிடைக்கணும்னா நமக்கு தெரியும், தாழ்மைப்படணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார், கிருபை கொடுப்பார். ஆகவே ஆண்டவரே, என்னுடைய பெருமைகளை எனக்கு மன்னியும், நான் என்று நினைத்தவைகளை எனக்கு மன்னியும். பல வேளையில் இதுதான் வருகிறது. பொதுவாக எப்படி நடக்கும்னு சொன்னா, நாம கொஞ்சம் ஆவிக்குரிய காரியத்தில் வளரும் போது நம்ம மற்றவங்களோட நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் போது, ஓ அவன் இப்படி எல்லாம் இருக்கிறான், நான் அதுல இருந்தெல்லாம் விடுதலை பெற்றுட்டேன், நான் நல்லா இருக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியே ஒவ்வொருத்தரும் கம்பேர் பண்ணும் பொழுது, அவனை விட நான் இதுல பரவாயில்ல, இவளை விட நான் இதுல பரவாயில்ல, இப்படி நினைக்கக்கூடிய அந்த ஒப்பிட்டு பார்த்து நம்மளை கொஞ்சம் மேன்மை, நம்ம கொஞ்சம் பரவாயில்ல என்று நினைக்கிறதுல இருந்தான் இது ஸ்டார்ட் ஆகுது. இந்த சுயம் என்பது தலையெடுக்க ஆரம்பிக்கிறது, நான் என்பது எழும்ப ஆரம்பிக்கிறது மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது. அதனாலதான் அதிகமா கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். அதிகாலை எழும்பி நம்மை கர்த்தருக்கு முன்னால நிறுத்தி அவரை பார்க்கும் போது, அவரை பார்த்து நம்ம அவரோட ஒப்பிட்டு பார்த்து பெருமைப்படுவதற்கு ஒரு நாளும் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. அப்ப அவரை பார்க்கும் பொழுதெல்லாம்
நம்முடைய குறைவு தான் நமக்கு தெரியும். ஏனென்றால் அவர் முற்றிலும் நிறைவுள்ளவர். ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, கருணையினால் என்னை எடுத்துக் கொண்டீரே.